அதற்கு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் இரவிலே அங்கே உள்ள ஜாமியா மசீதுக்கு செல்கிறார்கள். அந்த நேரம் உள்ள சூழ்நிலைகளை ஆய்வு செய்வதற்காக சென்றவர்கள் பள்ளிக்குள்ள போகும் பொழுது ஒரு ஆள் இருட்டில் படுத்திருக்கிறார். இவங்க கால் பட்டுருச்சு. அது படுக்க வேண்டிய இடமும் அல்ல, படுக்க வேண்டிய நிலையில் உள்ள இடமும் அல்ல. அது அந்த நேரத்தில் அவர் படுத்திருக்கிறார். இவர்கள் சாதாரணமாக உள்ளே செல்ல கால் பட்டு விட்டது. படுத்திருந்தவர் எழுந்து உடனே அமஜனூட நினைத்த நீ லூசன் கேட்கிறார். மன்னரை பார்த்து கேட்கிறார், நீ பைத்தியமா என்று கேட்கிறார். இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடும் கோபமுற்று அவரை அந்த நேரத்தில் பிடித்து பழி வாங்கவும் தண்டனை கொடுக்கவும் முற்படுகிறார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி கேட்டாங்க, நீங்கள் மஜ்னூனான்னு அவர் கேட்டார், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்ச பதிலுன்னு சொன்னாங்க. நீங்கள் மஜ்னூனு கேட்டார், நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் கேட்டதுக்கான பதில் முடிஞ்சு போச்சு, அதற்குண்டான பழி வாங்குதல் இல்லைன்னு சொல்லி மனதில் எவ்வளவு பெரிய அதை தாங்குவதற்கான சக்தி இருந்திருந்தால், சகிப்புத்தன்மையினுடைய அந்த தன்மை இருந்திருந்தால், பெருமக்களே நிக்காக முடித்து சில நாட்கள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் எப்படியாவது ஹுலா வாங்கி தந்துருங்க, சிலத்து அவருக்கு சிபாரிசு பண்ணுங்க, காதிக்கு சிபாரிசு பண்ணுங்க, இவற்றை போய் சொல்லுங்க, அந்த ஊர்க்காரங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க. சின்ன சின்ன பழைய காலத்திலெல்லாம் அனுப்புனாச்சுன்னா எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி விடுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, சின்ன விஷயத்தில் அங்கே என்ன கருள் என்ன அதிலிருந்து ஆரம்பிக்கும். யார் யார் என்னென்ன பேசுனா, ஏமா அந்த கதையெல்லாம் வந்து இங்கே சொல்லக்கூடாது, அதையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடக்க வேண்டும். இனிமேல் அது உன்னுடைய வீடு அப்படி ஒரு எண்ணத்திலும் நிலையிலும் நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அப்படியா என்று அதை கேட்க ஆரம்பித்தோம், காது கொடுத்து ஆரம்பித்தோம், அதற்குண்டான விளைவுகளை செய்ய ஆரம்பித்தோம்னா சின்ன சின்ன விஷயத்தில் அனுசரித்து நடக்க தெரிய வேண்டும், பழக வேண்டும். அதுதான் உக்கலாக்களுடைய அறிவாளிகளுடைய தன்மை என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஆண்கள் தலாக் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் தாண்டி பெண்கள் ஹுலா கேட்பது தான் கூடி போயிருக்கிறது. ஒரு சின்ன சகிப்புத்தன்மை என்பது இல்லை, சின்ன காரியத்தை கூட பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லை. இந்த சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் உடல் ரீதியான பாதிப்பு, உள்ள ரீதியான பாதிப்பு, எல்லாவற்றிலையும் மனிதன் நிம்மதி அடைந்து நிற்கிறான், நிம்மதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. பெருமையானவர்களே, நம்முடைய உணர்ச்சிகளை, கோபத்தை தூண்டப்படுகின்ற நேரத்தில் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையிலே சகிப்புத்தன்மை என்பது. நம்மை அந்த நேரத்தில் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஞானத்தை கொடுத்தார்கள். அந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான முதல் தகுதி உங்களை கட்டுப்படுத்த, பொறுமையோடு இருக்க, என்னுடைய காரியங்களில் என்னை வழிவிட்டுருங்க, நான் செய்கிற காரியத்தை எதுலாம் கேட்கக்கூடாது, என்ன இந்த துறை வேறு, இந்த துறை என்பது வேறு, உங்களை நான் கூப்பிடல, அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான், என்னிடத்தில் பாடம் படிக்க ரப்ப அனுப்பி இருக்கிறான், நான் உங்களை கூப்பிடல, அதனால நீங்க பாடம் படிக்கணுமானா உங்களுக்கு அது சரிவராதுன்ட்டாங்க. முதல்ல இன்னக்கலன் தஸ்தத்தி ஆய சபரா குரான் சொல்கிறது, நம்மளோட நீங்க சகிச்சு இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னாங்க. நீங்க நம்மளோட சகிச்சு என்ன, என்னுடைய ரூட், என்னுடைய அணுகுமுறை இதெல்லாம் வேறையா இருக்குமே, சகிச்சு இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, சகிச்சு இருப்பேன்னு சொன்னாங்க. ஒன்று ரெண்டு மூணு வர பொறுமையாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் முடியலை, அவங்களால அதுக்கப்புறம் முடியலை, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சல்லான் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் சபராக, இன்னும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்திருந்தால் எத்தனையோ ரப்பின் ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட்டு இருக்குமேன்னு சொன்னாங்க. அதனால் வாழ்க்கையிலே வெற்றிக்கான அளவுகோல் என்பது சகிப்புத்தன்மை தான், சகிப்புத்தன்மை தான் வெற்றிக்கான அளவுகள் என்பதிலே. கியாமத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் நல்லா கூலி கொடுப்பான், தொழுகைக்கு கூலி உண்டு, நோன்பு கூலி உண்டு, ஹஜ்ஜி கூலி உண்டு, ஒவ்வொன்றுக்கும். ஆனால் அந்த கூலியினுடைய அடித்தளம் என்னவாக இருக்கும்? சூரத்துல் முஃமினீன் அல்லாஹ் சொல்கிறான், அந்த கூலிக்கான அடித்தளம் என்ன தெரியுமா? இன்னி ஜஸைதுஹுமுல் யௌம பிமா சபரு, பல காரியங்களில் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். சின்ன விஷயத்திலையும் தங்களுடைய நிலையை விட்டு விடுவதல்ல, நிதானத்தை இழந்து விடுவதல்ல, கோபத்திற்கு கட்டுப்படுவதல்ல, சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதனால் அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுக்கிறேன். அன்னஹுமுல் ஃபாயிஸூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காரியத்தினுடைய ரகசியம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம், புரிதல் கூட நமக்கு தவறாக இருக்கலாம்.